அன்பு சொந்தங்களே உயிர் உறவுகளே ஆன்ம சகோதர சகோதரிகளே குழந்தைகளே உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர் சிவதாசனின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கர் சிவதாசன் நான் முதலே பேசியிருக்கேன் நிறைய விஷயங்களை. காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் உண்டு வாழ்வோருக்கு மண்ணுழு காலம் வரை இறப்பு இல்லை. நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்தில் அழகாக பண்ணியிருக்காங்க. காலையில் எந்த வீட்டில் நான் என்னுடைய அனுபவத்தை சின்ன வயசுல நான் இருக்கும்போது, எங்கள் தாத்தா பாட்டிலாம் இருக்கும்போது ஒன்றா இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே தூங்கி எழுந்து பல்லுலாம் விளக்கிட்டு குளிச்சிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கண்டிப்பாக அந்த வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது கஷாயம் காலையில் கொடுப்பாங்க. அந்த கஷாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி, இஞ்சி சிறியா சிறிதளவு, பிறகு சிட்டிக்கை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, அது குடும்பத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும், ரேஷியோ மாறுபடும் போடுவாங்க. பிறகு இஞ்சி சீரகம் மிளகு, இந்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி காட்டா கொடுத்தா குடிக்காஞ்சிடும், அதை கொஞ்சம் வெள்ளம் போட்டுருவாங்க. இஞ்சி சீரகம் மிளகு, இதில் இஞ்சி பெரும்பங்கு என்ன பண்ணுதுன்னா காலையிலேயே இந்த உடலுக்கு கூடிய சீரண உறுப்புகளை சரி செய்துவிடும், பித்தத்தை சரி முறிக்கும். காலையில் நைட் இரவு புள்ள இருந்து காலையில் இருந்துடும் பித்தம் பேசுறது, பித்தத்தால் மயக்கம் சோர்வு எல்லாம் வரும், மித்த மயக்கம் வரும், காலில் வெடிப்பு வரும், இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இஞ்சி பயன்பட்டது. இந்த இஞ்சி கூட வெறுமனே போடாமல் சீரண உறுப்பை சரி செய்யக்கூடிய சீரகத்தை சேர்த்தாங்க. உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய மிளகு சேர்த்தாங்க. கொழுப்பை கரைக்கும், உடம்பு சரியாக வச்சுக்கும், விஷம் போன்றவற்றையும் முறிக்கும், உடலுக்கு சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் அந்த மிளகு தரும். இது கூட என்ன பண்ணுவாங்க, வெள்ளம் சேர்ப்பாங்க. வெள்ளம் சேர்த்தா என்ன பண்ணுறீங்கன்னா சளியை முறிக்கும், சுவாச உறுப்புகளை சரியாக வச்சுக்கும், கபம் சளி போன்றவற்றை வெள்ளம் வெளியேற்றும். ஆனால் சர்க்கரையை சாப்பிட்டா சளி சேர்க்கும். இந்த விஷயத்தை செஞ்சு காலையில் கஷாயம் வச்சு இது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எதுவோ லேசாக பால் விட்டும் கலந்து கொடுப்பாங்க. இதுக்கு பேர் இஞ்சி பொங்க வைத்து சாப்பிடுதல் பேர். இதனால் நோய் இல்லாமல் வாழலாம். இரண்டாவதாக மதிய உணவில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பண்ணுவாங்க, மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு கால் ஸ்பூன் சுக்குத்தூள், பெரியவங்க இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கூட எடுத்து வச்சுருவாங்க, போட்டு அதில் என்ன பண்ண கொஞ்சோண்டு பெருங்காயம் கலந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே அவங்க பெருங்காயம் கலந்து வச்சிருப்பாங்க சுக்குத்தூள், வாசனையாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செரிமான பிரச்சனையை பெருங்காயம் சரி பண்ணும், வாயுவை சரி செய்யும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வாயு தொலையை சரி பண்ணும், சுக்கு சீரணத்தை சரி பண்ணும், உடல் நோய் இல்லாமல் பார்த்துக்கும், செரிமான பிரச்சனை சரியாக இருக்கும். ஏப்பம் சில பேருக்கு சாப்பிட்டா ஏப்பமே வராது. இந்த சுக்கு பெருங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது தண்ணியில் கலந்து சாப்பிடும்போது வெண்ணியில் கொஞ்சம் கலந்து சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்ட பிறகு கேஸ் எல்லாம் வெளியாயிடும், ஆணும் யாப்பம் வரும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் ரெகுலரா செஞ்சாங்க. இரவு படுக்கும்போது கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா நல்ல கடுக்காய், அதை எடுக்கொண்டு அந்த கொட்டையை எடுத்து உடைச்சிட்டு அந்த கடுக்காயை மிக்சியிலையோ இல்லை அந்த காலத்தில் வேற மாதிரி கையில் அரைப்பாங்க, அரைச்சி பவுடரா பண்ணி அந்த பவுடரை ஜலிச்சு அந்த பொடி கூட ஒரு அரை ஸ்பூன் பொடி வெந்நீரில் கொஞ்சோண்டு கலந்து, கொஞ்சம் வெந்நீரில் ஒரு கால் டம்ளர் வெந்நீரில் அரை ஸ்பூன் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முக்கால் இல்லை ஒரு ஸ்பூன் கலந்து தண்ணியில் கொடுப்பாங்க. நைட்டு படுக்கும்போது கடைசியாக அது சாப்பிட்டு படுத்துறா கண்ணா அப்படின்னுவாங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சோம் தாத்தா பாட்டை எடுக்கும்போது. சாப்பிட்டு படுப்போம், காலையில் பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃப்ரீயாக போகும், கேஸ்லாம் சரியாக போகும், உடம்பு ஆரோக்கியமாக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடிக்கடி பேதி மருந்து சாப்பிட அவசியமே இல்லை, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கும். இதயத்துக்கும் நல்லது, கை கால் மூட்டு வழியெல்லாம் சரியாக போயிடும். கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம், பழமொழியும் உண்டு. இதைத்தான் நம் தாத்தா அகத்தியரும் திருமூலர் கொங்கனர் கோரக்கர் பல எல்லா சித்தரும் சொன்ன ஒரே விஷயம்தான் இது. காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய் உண்டு வாழ்வோருக்கு மண்ணொழி காலம் வரை இறப்பே இல்லையே. கோலை ஊண்டி நடப்போனும் கோலை வீசி நடக்கலாம் பழமொழியாக சொல்லியிருக்காங்க. அன்பு சொந்தங்களை கடைபிடித்தால் நீங்களும் நோயின்றி வாழலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயினும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும் வாழ்த்துக்கள்.